இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இயற்கை அழகோடு பார்ப்போர் கண்களை கவரும் இந்த எழில் கொஞ்சும் இடங்கள் 2 நாள் சுற்றுலா பயணத்திற்கு வேண்டுமானால் சூப்பராக இருக்கலாம். ஆனால் ஆண்டாண்டாக வாழ்பவர்களுக்கு போராட்டமானதாகத்தான் இருக்கிறது. ரோடும் இல்லை, போனும் இல்லை, நாங்கள் இன்னும் கற்காலத்தில் தான் வாழ்கிறோம் என கூறுகின்றனர் இந்த பகுதியில் வாழும் மக்கள். மாவட்டம் போடி நாயக்கனூரில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குரங்கணி கொட்டக்குடி மலை கிராமங்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மலை கிராம ஊராட்சி கொட்டக்குடியாக இருக்கும் நிலையில் இப்பகுதியை சுற்றியுள்ள கொம்பு தூக்கி, காரிப்பட்டி, முட்டம், பிச்சாங்கரை, சென்ட்ரல், முதுவாக்குடி, டாப் ஸ்டேஷன் போன்ற மலை கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களில் ஆண்டிற்கு கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டி தரும் தேயிலை, மிளகு, ஏலக்காய் போன்ற பணப்பயிர்கள் விளையும் நிலையில் விவசாய பணிகளுக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து செல்கின்றனர். நாயக்கனூரில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமங்களுக்கு முறையான சாலை வசதிகள் இல்லை, செல்போன் டவர்கள் அமைக்கப்படாததால் அங்கு போன் வசதியும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நேரடியாக மறைமுகமாக பயன்படுறாங்க. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாகவும் இருக்குது, சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. அது இவ்வளோ மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் முறையான சாலை வசதி இல்லை. முந்தி டாப் ஸ்டேஷன்லேருந்து குரங்கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் கார் மூலமாக வந்து பொருள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் வந்து போயிருப்பாங்க உங்களுக்கு. அது நீண்ட காலமாக இல்லை. அது காலத்துக்கு தகுந்தாலும் இப்போ சாலை வசதி ஏற்படுத்திடுவோம். சாலை வசதி இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா விவசாய விளைபொருளை வந்து இன்னும் தலையிலேயே தூக்கி சமக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. போடி நாயக்கனூரில் இருந்து குரங்கணிக்கு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே போக்குவரத்து வசதி உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் நோயாளிகளை டோலி கட்டி அழைத்து செல்வதாகவும், இதனால் பலருக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசிட்ட பலமுறை கோரிக்கை வைத்தோம். இது தொலைத்தொடர்பு சாதனமான செல்போன் டவர் இதுவரைக்கும் அமைக்கலை. ஒரு நோயாளிகளை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு நோயாளிகளை கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வசதியோ அதை சொல்கிறதுக்கு உண்டான தகவல் தொடர்போ எந்த வசதியுமே இல்லை. இதனால் வந்து ஒரு நோயாளிகளை வந்து டோலி கட்டி சுவிட்டு வரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைதான் நீடிக்குது. எந்த பொருட்களை கொண்டு செல்வதாக இருந்தாலும் குதிரைகளைத்தான் பயன்படுத்துகிறோம் என கூறும் அப்பகுதி மக்கள் தேர்தல் நேரங்களில் வாக்குப்பெட்டிகளும் குதிரை மூலம்தான் தங்கள் ஊர்களுக்கு கொண்டு வரப்படுவதாக கூறினர். மேலும் முதியோர் பென்ஷன் மற்றும் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட சான்றிதழ் பெறுவதற்கு 16 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய அவலம் உள்ளதாகவும், அவசர தேவைக்கு கூட யாரையும் அழைக்க முடியாத நிலையில் இன்றும் கற்கால மனிதர்களைப் போலத்தான் நவீன உலகின் வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம் என அவர்கள் கூறினர். அரசு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க, முதியோர் உதவி தர்றாங்க, உடல் உணவுன்றவங்களுக்கான இது தர்றாங்க, இப்போ வறுமை கொடுக்கையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த உதவி தொகை பார்த்தீங்கன்னா ரேயை வச்சு தான் வாங்கணும். அதை கூட பார்த்தீங்கன்னா அங்கே டவர் இல்லாமல் ரேயை வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முன்னேறிய காலத்தில் வந்து இது ரொம்ப பின்தங்கி இருக்குது. வாக்குச்சாவடி ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க, டோலி கட்டி வாக்குச்சாவடி போச்சு, குதிரையில் கொண்டு போகிறாங்கன்னு. அது பத்திரிக்கையில் பார்க்குறதுக்கும் செய்கிற கேட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய துன்பம், இவ்வளோ பெரிய முன்னேறிய சமூகத்தில் நம்ம நாகரிக ஒருத்தர் இன்னும் குதிரையில் வந்து இது பண்ணுறாங்க. மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் செல்வது சிரமமாக இருப்பதாக கூறிய அம்மக்கள், இணைய வசதி, சாலை வசதி இல்லாததால் படித்த இளைஞர்கள் சொந்த ஊரில் எந்த தொழிலும் செய்ய முடியாமல் வெளி மாவட்டங்களுக்கு சென்று விடுவதாக கூறினர். குரங்கணி, கொட்டக்குடி, பிச்சாங்கரை பகுதிகளில் பல்வேறு இடங்கள் வனத்துறையினரால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டதால் இப்பகுதியில் முறையான செல்போன் டவர், சாலை அமைக்க முடியாத நிலை உள்ளது என தெரிவித்த மக்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இப்பகுதி வாழ் மக்களின் நீண்ட கால ஆண்டு கோரிக்கையை ஏற்று செல்போன் டவர் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்போன் டவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
அந்த பிரச்சனையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பற்ற சூழ்நிலை நிறையா இருக்குது. இங்கே வந்து ஒரு டவரோ ஏதோ உருவாக்கிட்டாங்கன்னா, இங்கே வந்து இசேவை மையம் வச்சு அவங்க ஒரு கம்ப்யூட்டர் தொழில் வச்சு சம்பாதிக்கிறதுக்கான உண்டான ஒரு வழிவகையை செய்யலாம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயசங்கர். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார், 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.